சிறு தப்பு நம்ம மேல இருக்குது. இறங்கி போறதுல தப்பு இல்ல. பிரபுலாம் கூட மாட்டான், நாமளா அவனை கூப்பிட்டு பாப்போம். கோவம் குறையில பொழுகுத, அவனுக்கு கோவம் இன்னும் அடங்கல. அமெரிக்காவுக்கு போறத சொல்றதுக்கு தான் என்ன பாக வர சொல்லிருப்பான். இனி சொல்ல மாட்டான். போறதுக்கு அறிகுறியாதான் வெட்டி முதல்ல போச்சோ. பார்த்த சொன்ன மாதிரி நானும் பிரபுவும் சேர்றது கடவுளுக்கே புரியலையா? எச்.எஸ்.வி. எஸ். பிரபு சார் பாக்கணும். சார் இப்ப பார்க்க முடியாது, அவர் அமெரிக்கா போற அவசரத்துல இருக்காரு. அமெரிக்கா போறாரா? எப்ப வருவாரு? அவர் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போறாரு, திரும்ப வர மாட்டாரு. திரும்பி வர மாட்டாரா? என்ன சொல்றீங்க? என்ன திடீர்னு இப்படி? ஆக்சுவலி அவர் அமெரிக்கா போறது எங்களுக்கு நேத்து தான் தெரியும். நேத்தா? அம்மா, நான் நேத்து வந்தப்ப நீங்க இத சொல்லவே இல்லையா? நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே நியூஸ் வந்தது. அப்ப பிரபு லெட்டர் படிச்சிட்டான். படிச்சு டென்ஷன் ஆகி இனி சத்தியா மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன். கண்ணி, டேய் கண்ணி, நீ கொடுத்த மெட்டியும் லட்டரையும் பார்த்து வெறுத்து போய் அந்த பிரபு போய் கிளம்பிட்ட. சத்யா மட்டும் தான் போவான் பார்த்தா, இந்த பையன் நாட்டை விட்ட ஓடுறான். கண்ணி, நீ ஒரு ராஜதந்திரத்தை கரைத்து குடித்து விட்டாயடா கண்ணி. அவன் போட்ட மெட்டியை வைத்து அவனையே கவுத்து விட்டாயடா. அடடா, டே பிரபு பயல, நீ யாருக்கா மழை போடுற? உனக்கு வச்சா படுற மலர் வாழ ஒளிந்தான் துரோகி. இனி யாரும் எனக்கு போட்டி ஆட்களே கிடையாது. என் செல்ல சத்தியாவ நான் தான் திருமணம் பண்ணிக்கொள்வேன். அவளுக்கு நான் தான் நாயகன், எனக்கு அவள் தான் நாயகி. இதை யாராலையும் தடுக்க முடியாது. திருமணம் ஆனவுடன் தேன் நிலவுக்கு எங்கே போவது? ஊட்டி இல்லை கொடைக்கானல், ஏற்காடு, கொல்லிமலை. ஃபாரின் காரி மாதிரி பொண்டாட்டி வச்சுக்கிட்டு லோக்கல்ல போய் ஹனிமூன் போவாங்களா? சத்யாவை கூட்டிக்கிட்டு ஹனிமூனுக்கு அமெரிக்க போறோம். ஐயோ, அந்த பிரபு பையன் அங்க இருக்கான். நம்ம ஆப்பிரிக்கா போவோம். கண்டிப்பா ஆப்பிரிக்கா போறோம். அங்க நானும் சத்யாவும் ஆப்பிரிக்காவில செட்டில் ஆகுறோம். உடறா கண்ணி, போக வேண்டிய. என்ன சார், அவசரமா கூப்பிட்டீங்களா? யோ, இவ்வளவு நேரம் எங்க போன? இங்கதான் சார், பேங்க்குக்கு போயிட்டேன். அதுக்கு இவ்வளவு நேரமா? சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் யூஎஸ் கிளம்ப போறேன். கண்டிப்பா போணுமா சார்? யோ, ரெண்டு மூணு நாள் நான் போயிடுவேன்னு சொன்னல? சொன்னீங்க. எப்ப டிக்கெட் போட்டீங்கன்னு என்கிட்ட கூட சொல்லல.
ஃபேர்வெல் பார்ட்டி வச்சு உங்களோட இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் சார். அதெல்லாம் ஒன்றும் வேணாயா, ஆஃபீஸை ஒழுங்காக பார்த்துக்கோ. யோ என்னையா சார்? இல்லை சார், ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது சார். அதெல்லாம் யார் சார்? ரோட்டில் ஜாக்கி திருட்டு இருந்தேன். நான் பெருசாக படிக்கலனாலும் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே சார் என்னை பார்த்துக்கிட்டீங்க. உங்கள மாதிரி ஒருத்தர்கிட்ட நான் ஒர்க் பண்ணதே இல்லை சார். என்ன எப்படிலாம் பார்த்துக்கிட்டீங்க? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் சார். யோ சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு வாட்டி நான் ஹக் பண்ணிக்கிட்டுமா சார்? யோ என்ன சார்? இல்லை சார், இதோ பாரு சார், ஓவர் ஃபீலிங் உடம்புக்கு ஆகாது. ஓகே ஓகே சார். அண்ட் இதானே இந்த இது எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் சைனும் பண்ணிட்டேன். ஓகே சார், ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ஓகே சார். என்ன சார் தெரியும், ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா சார்? இல்லை, என் மொபைலை காணும். ஏய் சாரி 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 சார், நான் மொபைலை கொண்டு வரல, வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். இட்ஸ் ஓகே, நான் லக்கேஜ் எடுக்க வீட்டுக்கு தானே போகிறேன், அப்போ எடுத்துக்கிறேன். ஓகே சார். சரியா, நான் அப்படியே கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட் சார். எப்பயாவது ஃபோன் பண்ணுங்க, இதெல்லாம் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே பாய். ஒரு நிமிஷம் சார். கைஸ், நம்முடைய எம்டி சார் அமெரிக்காவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா 2 இயர்ஸ் போறாரு. ஸோ அவருக்கு நம்மளோட விஷஸா கை தட்டுவோம். தேங்க்ஸ் தேங்க்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ பாய். என்னங்க பிரபு சார் மீட் பண்றேன்னு போனீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. அவரோட பேசினா எங்களை எல்லாம் மறந்துடுறீங்கல்ல? பேசினா தானே மறைகிறதுக்கு. என்ன சொல்றீங்க, அப்போ அவர்கிட்ட பேசவே இல்லையா? இல்லை. ஏன், என்னாச்சு? பிரபு சார் உங்களை பார்க்க வரலையா? வந்தா, ஆனா நான் தான் சொதப்பிட்டேன். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, ரெண்டு பேரும் பார்க்கில் மீட் பண்ணுவோம், பேசுறதுக்குள்ள ஒருத்தர் வந்தாரு, எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. யார் வந்தா? அது அது வந்து முக்கியமான ஒருத்தவங்க வந்துக்கிறாங்கன்னு கோச்சிங் சென்டர்லேருந்து எனக்கு கால் வந்துச்சா, அதான் அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டேன், அதனால பிரபு ஆண்ட பேச முடியல. என்னங்க நீங்க வந்த சான்ஸையும் மிஸ் பண்ணிட்டீங்க. அமெரிக்கா போறத பத்தி உங்ககிட்ட பேசதா வந்திருப்பாரு. அங்க போகட்டுமா வேண்டாமான்னு உங்ககிட்ட சஜஷன் கேக்கிறதுக்கு கூட வந்திருக்கலாம். அது தெரியாம குழப்பிட்டீங்களே. அதான் தெரியல,
இப்ப என்ன பண்றது? பண்ண வேண்டியதை கரெக்டா பண்ணாம இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க? என்னங்க நீங்க, இதுக்காகவா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? கஷ்டப்பட்டீங்களா, என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, அது வந்து ஸ்பான்சர் விஷயத்துக்கு நானும் ஜாக்கியும் அவர்கிட்ட பேச சொன்னோம்ல, அதைத்தான் சொன்னேன். சரி, நீங்க பார்க் மீட்டிங்க விடுங்க, இப்போ நீங்க நேர்ல போய் அவரை பாருங்க. நேர்லயா? அவனே மேல கோவத்துல இருக்கிறான், போனே எடுக்க மாட்டான். இந்த சமயத்துல நேர்ல போன அப்படியே? அவர் எப்பவுமே கோவத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா நீங்க நேர்ல போனா எல்லாமே சரியாயிடும். ஹலோ, என்னாச்சு, ஏன் சைலண்டா இருக்கீங்க? நான் சொன்னா கேளுங்க. நீங்க உடனே கிளம்பி அவரை நேர்ல போய் பாருங்க, எல்லா விஷயமும் கிளியர் ஆயிடும். சரிங்க, நான் போய் பாக்குறேன். அட, சீக்கிரம் போங்க சத்யா. போய் பார்த்து வந்துடலாமா? பார்க்கல, என்னாலதான் அவன் கோவம் ஆயிட்டான். ஆனா நேர்ல பார்த்தா கோவம் போயிரும்ல. ஆனா இப்ப அவன் ஆபீஸ்ல இருப்பானா இல்ல வீட்டுல இருப்பானான்னு தெரியல. சரி, போன் பண்ணி கேட்டுருவோம். அப்பவே போன் பண்ணி எடுக்கல, இப்ப எடுப்பானான்னு தெரியல. என்ன போன் வந்துகிட்டே இருக்கு, இவனை காணுமே. சத்யாவா, இவ எதுக்கு இந்த நேரத்துல இவனுக்கு போன் பண்ணிட்டு இருக்கா? இவனை விட மாட்டா போல இருக்கே. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். உனக்காக வெயிட் பண்ணிருக்கும் போதே எமர்ஜென்சியா ஒரு வேலை வந்துச்சு, அதான் உன்னாண்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டான். நீ போன் பண்ணப்போ என்னால அட்டன் பண்ண முடியல, சாரி. உன் கோவம் நியாயம்தான், தப்பு ஏமாள் தான், ஒத்துக்கிறான். நான் நேர்ல பாக்கணும், நான் அப்ப வரேன். நீ இப்ப எங்க இருக்கிற? ரெண்டு பேரும் பார்க்ல வேற மீட் பண்றாங்களா? இனி பிரபு அவ கண்ணிலேயே படக்கூடாது. பிரபுவை ஒரு நிமிஷம் கூட சென்னையில இருக்க விடக்கூடாது. எங்க இந்த பிரபு இன்னும் காணும்? கால கட் பண்றான், இன்னும் கோவம் குறையல போலயே. போய் பார்த்துட்டு வந்துருவோம். சொல்லுங்க மேடம். பிரபு எங்க ஆபீஸ்லயே இருக்கறான். அவர் எப்பயோ கிளம்பி போயிட்டாருங்க. எங்க போயிருக்கான் என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? பிரபு சார் தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல யுஎஸ் கிளம்புறாரு. இது என்னயா சொல்ற? இப்ப கிளம்புறானா? அதான், அவர் ஏற்கனவே அமெரிக்காக்கு போறான்னு சொன்னால. ஏய் கீச்ச, போறான்னு சொன்னேன், எப்ப போறான்னு சொன்னியா? டேய், என்ன
நான் தான் உங்ககிட்ட அவரை பாருங்கன்னு அக்கறையா சொன்னால என்னை திட்டி இப்ப என்ன போகுது சொன்ன அவர் டிக்கெட் போட்ட விஷயத்த 5 மினிட்ஸ் முன்னாடிதான் என்கிட்டயே சொன்னாங்க பேசிருப்பாரு நினைச்ச மேடம் சாரி மேடம் சரி இப்ப எங்க இருக்கிறான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டானா வீட்டுக்கு போயிட்டு லக்கேஜ் எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஏர்போர்ட் போறேன்னு சொன்னாரு மேடம் அப்படியா ஏன் போன் எடுக்க மாட்டறான் போனை வீட்லயே விட்டுட்டாரு வீட்டுல இருக்குதா அப்ப நான் போன் பண்ணப்போ அட்டனாச்சே நீங்க ஒண்ணு பண்ணுங்க இப்பவே கிளம்பி வீட்டுக்கு போங்க இப்ப போனா அவரை பார்த்தலாம் சரி நிவே அப்போ பிரபு என்ன பார்க்கணும்னு கூப்பிட்டது அமெரிக்கா போறத சொல்றதுக்கு தான் பிரபு இன்னும் காணுமே மேம் பிரபு சார் திங்ஸ் எல்லாம் ரெடி நினைக்கிறேன் பிரபு வந்து பிளைட்ட புடிக்கிறதுக்குள்ள இந்த சத்யா பிரபுவை புடிச்சிருவா போல இருக்கே அவன் வரத்துக்குள்ள பிரபுவை எப்படியாவது ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிடணும் பிரபு பிளைட் ஏறி கிளம்பினாதான் எனக்கு உயிரே வரும் ஐயோ இவன் வேற இப்ப பார்த்து இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கானே ஐயோ வந்துட்டான் போல இருக்க என்னப்பா ஏன் இவ்வளவு நேரம் சீக்கிரம் வரமாட்டியா ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிக்கணும்ல சித்தி சரி சரி உன்னோட எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிருக்கேன் எடு கிளம்பலாம் என்னாச்சு நான் செக் பண்ணும்ல பிரபு எல்லாமே செக் பண்ணி பெர்ஃபெக்டா இருக்குப்பா அப்படி ஏதாவது மிஸ் ஆயிருந்தா நான் உனக்கு போஸ்டல்ல யூஎஸ்கே அனுப்பி வச்சிடுறேன் சித்தி ஏன் நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க இருங்க நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தேன் பிரபு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ இப்ப கிளம்பு ஏர்போர்ட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆயிக்க கிளம்பு என்னாச்சு டைம் இருக்கு அப்புறம் நீங்க படப்படன்னு இருக்கீங்க அவ வந்துடக்கூடாதே யார் வந்துடக்கூடாது வந்துடக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லப்பா பிளைட் கிளம்பிடக்கூடாதுன்னு சொன்னேன் பிளைட்டுக்கு டைம் இருக்கு இருங்க வந்துடுறேன் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வர பிரபு சித்தி ரெடியாப்பா சரி வா 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 போலாம் பிரபு வாப்பா